என்னாச்சு 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 நீர்த்தரத்து என்னாச்சு நீர்த்தரத்து என்னாச்சு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு என்னாச்சு 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 நீர்த்தரத்து என்னாச்சு நீர்த்தரத்து என்னாச்சு ரத்து சை ரத்து சை ரத்து சை ரத்து சை ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு நீர்த்தரத்து ரத்து சை நீர்த்தரத்து ரத்து சை ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு உச்ச நீதிமன்றத்துக்கான அந்த சில பதில்களை கொடுக்கறதுக்காக அவங்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு இல்ல, அப்புறம் எப்படி கால அவகாசம் கிடைக்கணும்? இனிமே நாட்டு மக்களுக்கு தெரியும்ல, நீ ஏன் போய் சொல்லிட்டுதான் நாங்க சொல்ல கேட்கறோம். நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்ற வாக்குறுதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் மக்களை குழப்பீர்கள்? ஏன் பெற்றோர்களை குழப்பீர்கள்? ஏன் அவர்களை வஞ்சிக்கின்றீர்கள்? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது, அது நன்றாக அனைவருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் நேரத்திலேயே மக்களை ஏமாற்றி, இணையர்களை ஏமாற்றி வாக்குகள் பெறுவதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்தார். அதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி கேட்கின்றோம். ஒரு அறிப்பும் சொல்லவே இல்லையே, இப்ப 3 மாதம் ஆகுது இல்ல. இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு எந்த அறிவிப்பும் வெளியிடலையே. நான் மேலும் ஆளுநர்கள் கேட்டனே, பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று தெரிவித்தீர்கள், ஏன் குறைக்கவில்லை? அதற்கு கேட்டா எங்களுக்கு 5 ஆண்டு காலம் இருக்கிறது சொன்னார். அப்படி சொல்லியா வாக்குகளை கேட்டார்கள்? அப்படி கேட்கலையே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலை 5 ரூபாய்க்கு குறைக்கப்படும், டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தீர்களே, அது என்ன ஆயிற்று என்பதைதான் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கை. இரண்டாம் முறை இந்த கொரோனா வந்து தீவிரமா இருந்ததுனால அதனுடைய கவனம் அவங்க முழுக்க அமைச்சர்கள் முழுக்க அதுல கவனம் செலுத்தினாங்க. எங்களுடைய ஆட்சியில இருந்தால்தான் கொரோனா இருந்தது. எங்களுடைய ஆட்சியில நாங்கெல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம், அதான் இவங்க செய்யறாங்க. புதுசா எதுவுமே செய்யல. முதலாக கொரோனா வந்த பொழுது ஆட்சியிலே அம்மாவுடைய அரசு தாங்க இருந்தது. அந்த கொரோனா எப்படி வரும், எப்படி தாக்கும், அதுக்கு என்ன குணப்படுத்தும்னு எதுவுமே தெரியாத காலத்தில் கூட அதை சரியான முறையில் கையாண்டு கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதிலே முதன்மை அரசு அம்மாவுடைய அரசு என்பதை பாரத பிரதமரே பாராட்டினாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் கேட்பேன், அதைத்தான் நான் கேட்டேன். ஆட்சியில் இருக்கிறது அவர்கள், நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றோம். நீட் தேர்வு ரத்தாகும் ஆகாதா என்பதை எங்களுடைய கேள்வி. இன்னும் அதுக்கு பதில் கிடைக்கிறது. ஆட்சியிலிருந்து இறங்குகின்ற பொழுது 1 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு தான் போனாங்க. இருப்பு வச்சுட்டு போகல. திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சியில் இறங்கின்ற பொழுது 1 லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு தான் போனார்கள். ஆகவே நான் ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் தெளிவுபடுத்திருக்கின்றார்கள், கடன் வாங்குவது என்றால் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்காக வாங்கினார். 60% வளர்ச்சி பணிக்காக வாங்கிட கடன் இன்றைக்கு முதலீடாக இருக்கின்றது. ஒரு அனல் மின்சாரம் ஏற்படுத்தி அதற்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி முதலீடாக இருக்கின்றது, முழுக்க கடனாக இல்லை. எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் அறிக்கை விட்டிருக்கின்றேன், இல்லை என்று சொன்னால் நன்றி. ஆனால் இது வந்துவிடக்கூடாது. இப்பொழுது நீங்கள் ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் தெரிவிக்கின்றேன், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிலையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மேலும் ஆளுநர் உரையின் போது நானும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரிடத்தில் நேரடியாக நான் கேட்டேன், நீட் தேர்வு நடக்குமா நடக்காதா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. மாணவர்களும் பெற்றோரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள். நீட் தேர்வு நடைபெறும் என்றால் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகுவார்கள், அதற்கு பதில் சொல்லு என்று சொன்னால் எந்த பதிலும் மலுப்பான பதிலை தெரிவித்தார்கள். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை அறிவித்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்களும் அந்த துறையுடைய அமைச்சர்களும் சக அமைச்சர்களும் நீட் தேர்வை ரத்து செய்யவும் ரத்து செய்யவும் இதுவரைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது மாணவர்களை நீட் தேர்வுக்கு தயார் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நானும் கேட்டேன். குறுகிய காலத்திலே நீங்கள் சொன்னால் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக முடியாது. அதிகமான மதிப்பெண்களை பெற்று அவர்கள் அந்த மருத்துவக் கல்வி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தான் நான் மேலும் ஆளுநரை
சொன்னேன், நான் கருத்துக்களை தெரிவித்தேன், இதற்கு ஒரு முடிவை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது மறுப்பினால் பதிலை கொடுத்தார்கள். அப்பொழுது நல்ல பதிலை கொடுத்திருந்தால், எந்தாவது ஒரு பதிலை கொடுத்திருந்தால், மாணவ செல்வங்கள் நல்ல முறையிலே நீட் தேர்வுக்கு தயாராகி இன்றைய தினம் அந்த நீட் தேர்வை சந்தித்து அதிகமான மதிப்பை பெற்று அவருடைய கனவு நனவாக்கியிருக்கோம். அதுக்கு இந்த அரசு செய்தி சாய்க்கவில்லை. மாணவர்கள் கூட இன்றைக்கு விளையாடி இருக்கிறார்கள், அவரை முன்னேற்றுக்கிறார். அரசாங்கம் போறாருல, இன்னைக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்குது, நீங்க அமைச்சரா இருந்தாலும் நீங்க நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே மாண்புகாமா இருக்கின்ற பொழுது பல அமைச்சர்கள் மீது ஊழல் சுட்டு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. மறந்த அவர் பேசிட்டு இருக்காரு. அவரால்தான் கேட்கணும் அந்த கேள்வியை, ஆட்சியாளர் தான் கேட்கணும். ஒரு பெரும்பான்மை சமுதாயம் கோரிக்கை வச்சாங்க, அதை நாங்க செய்தோம். இப்ப இருக்கட்டும் அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். நாங்க தான் கொடுத்தோம்ல, எப்படி பாக்குன்னு சொன்னா நாங்க தான் கொடுத்துருக்கோம், அறிவிச்சோம். பெரும்பான்மை சமுதாய மக்கள் கோரிக்கை வச்சாங்க, அதை கன்சல்ட் பண்ணி நாங்க அறிவிச்சோம். ஏற்கனவே ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் அதை கொண்டு வந்தோம். இந்த அரசாங்கம் செயல்படுத்தினால் இதற்கு விடிவுகாலம் பிறக்கும். ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடைபெற்றால் ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளவு பேர் மக்கள் தொகை இருக்கின்றார்கள் என்று கணக்கிட்டு அதை வெளியிட்டால் அனைவருக்கும் பிரச்சனையே இருக்காது.